மக்களின் பேராதரவை பெற்றுள்ள பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை நீக்கி மக்களின் நம்பிக்கையை இழந்து விட்டதா திமுக ஆளுநர் மாளிகையில் உதயநிதியை உட்கார வைத்து அவருக்கு பின்னால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை நிற்க வைத்த கொடுமை இது சமூக நீதியா உதயநிதியின் அநீதியா மகன் மற்றும் மருமகனின் பேச்சை கேட்டு ஆடுகிறாரா மு க ஸ்டாலின் சமூக வலைதளங்களில் திராவிட மாடல் என்ற பெயரை மாற்றி மாடல் என மக்களால் விமர்சிக்கப்படுவதற்கு காரணம் அடுத்ததாக திமுகவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் எம்பி பதவியில் சபரீசன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் போட்டியிடாமல் விலகப்போகும் போகும் டி பாலு திமுகவின் உட்கட்சி பூசல் இது பிரசாத் சிங் பேச்சு எதிர்கட்சிகளுக்கு தீனி போடக்கூடிய வகையில் அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை சும்மாவே எடப்பாடி பழனிசாமி டிஎம்கேவை விமர்சித்து பேசுவார் அந்த வகையில் அவருக்கு இன்னைக்கு லட்டு சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு ஆடியோ ரிலீஸ் அப்படிங்கிறது உண்மைதான் பிடிஆரை மாற்றினதன் மூலியமாக டிஎம்கே அதை உறுதிப்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டையும் பால் குளக்கட்டைன்னா சும்மா தானா ஆ ஆ குழுக் முழுக் நடிகை குமுதஸ்ரீ அப்படிங்கிற மாதிரி விவேக் இடையில் காமெடி பண்ணுற மாதிரி வளத்துறை அப்படின்னாலும் அதை பற்றி பேசும்போதே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முகத்தில் வந்து பெரிய லெவலில் சிரிப்பலைகள் இருந்தது ஏன் அப்படின்னா ஏற்கனவே ராஜேந்திர பாலாஜியால் அந்த வளத்துறையில் பெரிய லெவலில் சிக்கலுக்குள்ளானார் இப்போ அந்த வகையில் அதே மாதிரியான பால்வளத்துறை இங்கே மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது எடப்பாடி பழனிசாமியை விட்டுருங்க டிஆர்பி ராஜாவுக்கு புதுசாக வந்து போஸ்டிங் கொடுத்து உள்ளே வந்திருக்காரு அவரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னிங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு ஆளுடர் மாளிகையில் அட்டகாசமாக விளைஞ்சாரு அழகு தமிழில் ஒரு ஆறடி உயரமா ஏழடி உயரமானு தெரியல எப்படி சொல்கிறது நம்ம ஊரில் இப்படி ஒரு ஹைட் இருக்குமா ஒரு மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற மாதிரி அனைவரும் பார்த்து வியக்கக்கூடிய வகையில் அவருடைய சாதனைகள் தான் இருக்கணும் அதே மாதிரி சாதனைகளுக்கு சொந்தக்காரர் தான் டிஆர்பி ராஜா அவர்கள் டி ஆர் பாலுவினுடைய மகன் அப்படிங்கிற அந்தஸ்தை தாண்டி அவர் வந்து கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டார் அப்படிங்கிறது தான் மூணு முறை மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டப்பேரவையினுடைய வாசல் கதவுகளுக்குள்ளே நுழைஞ்சவர் தான் டிஆர்பி ராஜா அது மட்டும் இல்லாமல் மாநில திட்டக்குழு உறுப்பினராக இருந்திருக்காரு மைடியர் யங் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவையாலேயே வர்ணிக்கப்பட்டவர் தான் அந்த டிஆர்பி ராஜா ஒரு முறை சட்டமன்றத்தில் கேள்வி நேரத்தின் போது ஜெயலலிதா உட்காந்துருந்தப்போ இங்கே இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாமே அங்கே போயிடுச்சு கர்நாடகா போயிடுச்சு ஆந்திரா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் பேசினார் அப்போது அவருடைய பேச்சை நிப்பாட்டிட்டு எந்திரிச்ச ஜெயலலிதா மைடியா மேன் நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப செல்லமாக திட்டி உட்கார வச்ச நிகழ்வுகளும் இருக்குது அந்த மாதிரி எதிர்கட்சியாலேயே அதுவும் ஜெயலலிதாவாலேயே அன்பாக அரவணைக்கப்பட்டவர் தான் டிஆர்பி ராஜா கலைஞரால் வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்லலாம் எப்படி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வளர்ந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு வளர்ப்பு பிள்ளை தான் டிஆர்பி ராஜா பதவி ஏற்கும் போதே பெரிய லெவலில் வார்த்தைகள் ஜாலத்தில் வந்து கலக்கணவர் தான் மு க ஸ்டாலின் பதவி ஏற்கும் போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி பதவி ஏற்றார் அதே மாதிரி இவர் வந்து தலிக்கோட்டை ராசுத்தேவர் பாலு ராஜா அப்படின்னு சொன்னார் தேவர் அப்படிங்கிற வார்த்தையை அவர் உச்சரிக்கும் போது சில மீடியாக்கள் மட்டும் அதை பெரிதுபடுத்தினாங்க இவர் எப்படி வந்து சாதியினுடைய பெயரை சொல்லி பதவி ஏற்க முடியும் அப்படின்னு இன்றைக்கி முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே டிஆர்பி ராஜா அவர்களுடைய பதவியை பெரிய லெவலில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் குறிப்பாக வந்து மன்னார்குடி பகுதியிலேருந்து திருவாரூரை தாண்டி திருவாரூர் மட்டும் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் வந்து நாகப்பட்டினம் வரைக்குமே ஒரு காவிரி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த குறையை தீர்க்கக்கூடிய வகையில் டிஆர்பி ராஜா அவர்களுடைய பதவி பிரமாணம் அப்படிங்கிறது இருந்தது உட்கட்சி பூசலும் சில அது இருந்ததுன்னு சொல்கிறாங்க அந்த வகையில் பூண்டி கலைவாணன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் சரியான திமுக வெறியுங்க ரெண்டாவது அவங்க வச்ச போஸ்டரே வந்து பார்க்கும்போது என்ன மாதிரி போஸ்டர் இருந்ததுன்னா நாங்கள் வந்து திமுகவுக்காக ஓட்டு போடல பூண்டி கலைவாணனுக்காக தான் ஓட்டு போட்டோம் அதனால் பூண்டி கலைவாணனுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் ஒட்டப்பட்ட போஸ்டரை பார்த்து டிஆர் பாலுவே அரண்டு போயிட்டார் அதுக்கப்புறம் டேரக்டாகவே பூண்டி கலைவாணன் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க பேசினதாலாம் வந்து நமக்கு தகவல் கிடைச்சது ஸோ இப்படி எல்லாரையுமே சமப்படு சரிப்படுத்திட்டாரு டிஆர் பாலு அவர்கள் தன்னுடைய மகனுக்காக அவர் இறங்கி வேலை பார்த்தார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை மு க ஸ்டாலின் வந்து இந்த தேர்வு சரிதானா இப்போதைக்கு வந்து கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் பாலு அவர்கள்ட்ட நேரடியாக கேட்டபோது ரொம்பலாம் பெரிய லெவலில் பேசலை முதன்மை செயலாளர் பதவியை வந்து எப்படி கே என் நேரு அவர்களுக்கு விட்டு கொடுத்தாரோ டிஆர் பாலு அதே மாதிரி நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடலப்பா ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க ரெண்டு பேரும் மு க ஸ்டாலின் அவர்களும் சரி டிஆர் பாலு அவர்களும் சரி அப்படி பேசும்போது நான் போட்டு மகனுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருங்க அப்படின்னு இதை கேட்டு கலங்கி போன ஸ்டாலின் அவர்கள் என்ன இப்படி சொல்கிற கண்டிப்பாக இப்போ போஸ்டிங் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பதவி கொடுத்ததா சொல்கிறாங்க அதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் போட்டி விடுவாரா அப்போ ஸ்ரீபெரும்புதொரு தொகுதியே வந்து மக்கள் எல்லாமே கண்ணீர் விடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் வந்து கூடிய விரைவில் கிடைக்கும் அப்படிங்கிறதோடு நிறுத்திக்கலாம் அதுக்கப்புறம் டிஆர்பி ராஜாவினுடைய பெருமையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல அதுக்கப்புறம் ஐடி விங்கினுடைய செயலர் போஸ்டிங் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மக்களோட பல்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக டேரக்டாக வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் படிச்சுட்டு வந்தார் மக்கள்கிட்ட என்ன மாதிரி பேசணும் என்ன பண்ணணும் அவங்களுடைய வாக்குகளை எப்படி வாங்குறது அப்படிங்கிறது ரிலேட்டடாக போய் படிச்சுட்டு வந்த ஒரு பட்டதாரி இளைஞன் டிஆர்பி ராஜா அவர்கள் ஸோ இப்படி வந்து அப்பா பிள்ளை அப்படிங்கிற அந்த ஒரு பாச உறவுகளை தாண்டி ஒட்டுமொத்த டிஎம்கே குடும்பத்துக்கும் ஒரு செல்ல பிள்ளையாக வளர்க்கப்பட்டவர் தான் என்ன கொஞ்சம் வளர்த்தி தான் ஜாஸ்தி அவ்வளவுதானே தவிர டிஆர்பி ராஜாவுக்கு தகுதி இல்லாத ஒருத்தருக்குலாம் அமைச்சர் பதவி கொடுக்கல ஒரு நல்ல ஒரு இளைஞனுக்கும் நல்ல திறம்பட செயல்படக்கூடியவருக்கும் எதிர்கட்சிகளாலும் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு ஆசாமிக்கும் தான் தொழில்துறை போஸ்டிங் கொடுத்துருக்காங்க சரி இதெல்லாம் ஓகே பிடிஆர் பிடிஆர்ஐ சப்போர்ட் பிடிஆர்ஐ சப்போர்ட் பிடிஆர்னு ட்விட்டர் பூரம் சொல்லிட்டு இருந்தாங்களே அந்த பிடிஆரோட போஸ்டிங்க தூக்கிட்டாங்களே அப்படின்னு கேட்டா ஸ்டாலின் அவர்களுடைய டேபிள்ல மொத்தம் மூணு ஃபைல் இருந்தது ஒன்னு சபரிஷன் கொடுத்தது இன்னொன்று உளவுத்துறை கொடுத்தது மூணாவது டிஎம்கேல இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் உங்க உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து எடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ஒன்று இதுல ஸ்டாலின் கடைசியா எடுத்த ஃபைல் அது ஓகே பண்ணது அப்படின்னா அது சபரிஷன் எடுத்து கொடுத்த ஃபைல் தான் அந்த ஃபைலில் வந்து பிடிஆருடைய பெயர் இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் போஸ்டிங்கில் தூக்கிடலாம் அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம் கடைசியாக வந்து மு க ஸ்டாலின் போஸ்டிங்கில் தூக்க வேண்டாம் அவரை வந்து போஸ்டிங் மாற்றுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் கடைசியாக வந்து ஸ்டாலின் போட்ட கரெக்ஷன் அடிப்படையில் தான் ஐடி விங் பிரிவு வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டது இது மிகப்பெரிய அளவிலான ஒரு மைனஸாக டிஎம்கேக்கு பார்க்கலாம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் டிஎம்கேக்கு அவங்க நினச்ச வாய்ப்பு வந்து போயிடுச்சு அப்படின்னு அவங்க பேசினாங்கன்னா அதில் முக்கியமான ஒரு விஷயம் பிடிஆருடைய மாற்றம் அப்படிங்கிறது தான் ஏன்னா இன்றைக்கி ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாலேயும் பிடிஆருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அப்படிங்கிறது பெரியது சட்டமன்றத்துலையும் சரி ஒட்டுமொத்த டெல்லியும் பார்த்து அதிரக்கூடிய ஒரு ஆசாமி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய அறிவு அவருடைய படிப்பு அவருடைய பெருமை அவருடைய பாரம்பரியம் தாத்தாவில் ஆரம்பித்த அப்பாவில் தொடங்கி இன்னைக்கு வந்து வேண்டாம் இந்த அரசியலை வேண்டாம்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி சொச்சத்தில் அவங்க அப்பா இறந்து போனப்போ கூட மாராடைப்புலர் இறந்து போனதுக்கப்புறம் அரசியலே வேண்டான்னு சொல்லிட்டு கலைஞர் கூட்டப்போ கூட அவர் வரல அதுக்கப்புறம் ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து இல்லை நீங்கள் கண்டிப்பாக வாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருந்தவரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க அப்படிப்பட்டவரை வந்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கி ஒரு பெரிய ஈவெண்ட்லாம் நடந்திருக்கு அதுக்கான நிகழ்வு என்ன அப்படின்னா சபரீசன் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய திட்டம் ஒரு போன தடவை வந்து அமைச்சர் போஸ்டிங் கொடுத்தப்போ உதயநிதி ஸ்டாலின் உட்காரல இந்த தடவை அவர் உட்காந்துருந்த விதம் அந்த ஸ்டைலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அதுவும் பிடிஆரை வந்து உதயநிதிக்கு பின்னாடி நிற்க வச்சாங்க உதயநிதி உட்காந்துருக்கார் இது என்ன மாதிரியான அணுகுமுறை அப்படின்னு தெரியலை டிஎம்கேல இது ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப புதுசாக ஒரு விஷயம்தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் எல்லாத்தையும் மாற்றணும் அப்படிங்கிறது கரெக்டு பட் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கேவலமாக மாறக்கூடாது இது சமூக நீதிக்கான கட்சியா இல்லை இவர் உதயநிதி ஸ்டாலின் எடுக்கக்கூடிய அநீதியா அப்படிங்கிற கேள்வியும் கேட்க வேண்டிய தேவை இருக்கு ஒரு படித்தவர் வயசில் மூத்தவர் உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில பெரிய அளவில் பிரச்சனை அப்படின்னு சொல்லப்படுது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக மக்களுக்கு தெரிகிற மாதிரியே நீங்கள் உட்காந்துட்டு அவங்க நிற்க வைக்கிறீங்க உங்களுக்கு பின்னாடியே அவங்க நிற்கிறாங்க அப்படின்னா மக்களுக்கு நீங்கள் என்னத்தை சொல்ல விரும்புகிறீங்க உன்னை ஓட்டு கேட்டு முடிச்சிட்டோம் அடுத்து நாங்கள் வரும்போது பார்த்துக்கலாம் இதெல்லாம் மக்கள் யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தானே அப்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு அடுத்து உங்களுக்கு துணை முதல்வர் போஸ்டிங் வேறு கொடுக்க போகிறாங்கங்கிறாங்க நீங்கள் நாடாளக்கூடிய தலைவராக எப்படி உருமாற போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியையும் சாதாரண மக்கள் இல்லை ஒரு திமுக காரனே இதே கேள்வியை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் யதார்த்தமான உண்மை என்னப்பா இது இப்படி இல்லாமல் அசிங்கப்படுத்துறது அப்படின்னு அப்போ நாளைக்கு நம்மளும் போய் நின்றோம் அப்படின்னா இப்படி தான் கேவலப்படுத்துவாங்க போல் அப்படின்னு யதார்த்தமாக எழக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்து இதை வந்து உதயநிதி ஸ்டாலின் அந்த ஈகோ படிவாங்கக்கூடிய உணர்வை அவர் மாற்றிக்கிட்டாருன்னா மட்டும்தான் டிஎம்கே மாதிரியான பெரிய ஒரு கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக வழிநடத்த முடியுங்கிறத அந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது உதயநிதியினுடைய செயல்பாடு இந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மைனஸான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது அவர் ஆட்டுவிக்கப்படக்கூடிய ஒரு பொம்மையாக வந்து இருக்காரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது தன்னுடைய சகோதரனுடைய கணவர் சபரீசனுடைய பேச்சை கேட்ட அவர் ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரியான பெரிய லெவல்ல விமர்சனங்களும் அவர் மேலே இருக்குது சபரீசன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல எழ ஆரம்பிச்சிருச்சு சபரீசனை பற்றி எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு ஒரு எம்பி போஸ்டிங் கொடுத்துடலாம் கனிமொழி மட்டும்தான் நம்ம குடும்பத்தில் இருக்காங்க எப்படி கருணாநிதி பீரியடில் முரசொலி மாரணையா அவர்கள் வந்து டிஎம்கேவனுடைய சொத்துக்களை எல்லாம் பராமரித்தாங்களோ அதே மாதிரி சபரீசன் தான் டோட்டலாக வந்து டிஎம்கே குடும்பத்தினுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அந்த வகையில் சபரிசனுக்கு வந்து போஸ்டிங் கொடுத்து எம்பி பதவி கொடுத்து அலங்கரிக்கலாம் ஸோ அந்த பிளானை வச்சு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் டிஆர் பாலு அவர்களை வந்து நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கார் அவரை வந்து தூக்கிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சபரீசன் அந்த போஸ்டிங்கில் போய் உட்கார வச்சு வைக்கிறது சபரீசனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம் அதுக்கப்புறம் அவர் கட்சிக்குள்ளே அவர் ஏன் உழைய நுழையிறாரு ஆட்சிக்குள்ளே அவர் எப்படி நுழையிறாருன்னு சொல்லிட்டு மக்கள் விமர்சனம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க டிஎம்கே அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அதே மாதிரி அமைச்சர் போஸ்டிங்கில் இப்போது உதயநிதி ஸ்டாலினை உட்கார வச்சுட்டு அடுத்து துணை முதல்வர் போஸ்டிங்கும் உருவாக்கலாங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் இருக்குது ஆந்திரா மாடலை ஃபாலோ பண்ணி மூணு துணை முதல்வர்களை நியமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கணேசன் துறைமுருகடையே அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலினோட போஸ்டிங்கையும் சேர்த்து வச்சு போடலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களும் இருக்குது ஸோ ஆந்திராவை ஃபாலோ பண்ணக்கூடிய தமிழகம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களும் அடுத்து அடிபடுவோம் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் இல்லை இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வெளிநாடு கிளம்புறாங்க குடும்பத்தோட அதில் குடும்பத்தோடு போகிறதுல முக்கியமான ஒரு ஆளாகவும் இருக்க போகிறாரு டிஆர்பி ராஜா அவர்கள் டிஆர்பி ராஜா அவர்களுக்கு டிஎம்கே கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதும் கட்சியை வளர்க்கக்கூடிய விஷயத்துலையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது பிடிஆர் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அந்த பதவி மா இலாக்கா மாற்றினாங்கல்ல அதுக்கப்புறம் வந்து அவர் ட்விட்டரில் ஒரு பதவி போட்டிருந்தாரு என்னைய பதவி மாற்றினாங்க அதுக்கு நன்றி அதே நேரத்தில் நான் கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்வேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருந்தார் கட்சியையோ ஆட்சியையோ விமர்சிக்காமல் கட்சிக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருப்பேங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஐடியில் வந்து தமிழக இளைஞர்களுக்கு நிறையா வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர்றதற்காக என்னுடைய அறிவை நான் பயன்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சிருந்தாரு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குது பிரசாத் சிக்னேச்சர் அதே நேரத்தில் பிடிஆர் மாற்றத்துக்கு பெரிய அளவிலான கண்டனத்தையும் இந்த இடத்துல பதிவு செய்து ஆடியோ ரிலீஸ் உண்மைதான் அப்படிங்கிறத டிஎம்கே எதிர்கட்சிகள் வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி யானை தன்னுடைய தலையிலையே தான் மன்னவாரி போட்டுக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது ஆனால் யானை தன்னுடைய தலையில் தானே மன்னவாரி போடுறதுக்கு காரணங்களும் இருக்குது அது தன்னுடைய அந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் சரி பண்ணிக்கிறதுக்காக எடுத்த ஒரு அபரிவிதமான ஒரு நல்ல முடிவு எப்படிமாங்க அந்த அப்படிப்பட்ட முடிவை டிஎம்கே எடுத்திருக்கா இல்லை சாதாரணமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி யானை தன்னுடைய தலையிலையே தானே மண்ண போட்டுக்குச்சு போட்டுக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி டிஎம்கே எடுத்த முடிவா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஎம்கேவினுடைய நிலைமை அடுத்தடுத்து மாற்றங்கள் டிஎம்கேவில் இருக்குமா இல்லை மக்கள் நலன் சார்ந்த விடயங்களில் திட்டங்கள் அமையுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கான மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்